ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து யூனிட் டூவில் டைப் டூ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ டைப் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஆஃப் சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, இந்த சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி ஆல்ரெடி வந்து யூனிட் ஒன்லேயே படிச்சிருப்போம். அதாவது ஒவ்வொரு பீமோடி டிசைன்லேயும் லாஸ்ட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் டிசைன் பண்ணுவோம், சரிங்களா? இங்கே என்னென்னா, நம்மளுக்கு வந்து தனியாகவே வந்து ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ டிசைன் ஆஃப் சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ உங்களுடைய ப்ராப்ளத்தில் வந்து கொடுக்குறதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி, நான் வந்து பேஜ் நம்பர் ஒனில் வந்து இதுக்குரிய ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நான் வந்து டெரிவ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக IS 456-2000 பேஜ் நம்பர் 73 இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன், என்னென்ன ஃபார்ம்ஸில் வந்து சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நார்மலாக நம்ம சிரப்ஸ் தான் பண்ணுறோம். அந்த சிரப்ஸ்லேயே வந்து என்ன டைப்பில் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒன் வெர்டிக்கல் சிரப்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்குரிய ஃபார்முலா நமக்கு எழுதியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஒன் இன்க்ளைன்ட் சிரப்ஸ், தேர்ட் ஒன் பெண்டப் பார்ஸ். ஸோ மூணுக்கும் அதுக்குரிய ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன கண்டிஷன்ஸ்லாம் கேட்பாங்கன்னா, வெர்டிக்கல் சிரப்ஸில் தான் கேட்பாங்க. செகண்ட் ஒன் இன்க்ளைண்டும் பெண்டப் பார்ஸும் கேட்குறது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் தான் கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா நம்ம பார்த்துட்டாலே போதும். இப்போ நம்ம கீழே சால்வ் பண்ணிக்கிற ப்ராப்ளமும் ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து எடுத்துருக்கோம், சரிங்களா? தென் ஃபோர்த்து ஒன், மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், மினிமம் சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், சரிங்களா? ஸோ அதையும் நான் எழுதியிருக்கேன், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் வந்து IS 456 கிளாஸ் 26.5.1.6 இருக்குது, சரிங்களா? இது ஒன்லி பீம்ஸ்க்கு மட்டும் சூட்டப்பு. ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஏ ரீஎன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் 300 mm வைட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்ட் வித் 4 bars ஆஃப் 25 mm டயா அட் எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் 600 mm. த பீம் ஹேஸ் டு ரெசிஸ்ட் ஃபேக்டர் சியர் ஃபோர்ஸ் ஆஃப் 400 kN அட் சப்போர்ட் செக்ஷன். அசியூமிங் எஃப்சிகே 25 Nm² FI = 415 Nm². டிசைன் த வெர்டிக்கல் ஸ்ட்ரெப்ஸ் ஃபார் த செக்ஷன். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரெப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ எப்போ நம்மளை டேட்டா எழுதுங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, டெப்த்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்சிகே கொடுத்துருக்காங்க, எஃப்ஐ கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது 4 bars of 25 mm. ஸோ நம்ம இதை வச்சு ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் பார்ஸ் ரெண்டு பை டிஸ்கட் பை 4. ஸோ நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து 4, டயாமீட்டர் 25 mm. சப்ஸிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஏரியா கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடைக்குதுன்னா 1964 mm² கிடைக்குது. அப்புறம் சியர் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஃபேக்டர்டு சியர் ஃபோர்ஸ் 400 kN. இப்போ வெறும் சியர் ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் 1.5 பெருக்கி நீங்கள் ஃபேக்டர்டு சியர் ஃபோர்ஸாக மாற்றிக்கணும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், யாவது வச்சுக்கோங்க, சரிங்களா? மேக்ஸிமம் ஃபேக்டர் சியர் ஃபோர்ஸே கொடுத்துருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பேஜ் நம்பர் 2 வாங்க, நம்ம வந்து ஸ்டெப் 2 பார்க்கலாம், சாரி ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமினல் சியர் ஸ்ட்ரெஸ். அதாவது அது சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால நம்ம சியர் ஸ்ட்ரெஸ்ஸு தெரிஞ்சாதான் சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டே வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ சியர் ஸ்ட்ரெஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ TUV = VU/BD, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ VU தெரியும், BU தெரியும், D தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு கிடைக்கிது. எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.22 Nm/mm². ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் Table 20 ரெஃபர் பண்ணி IS 456 டவுசி மேக்ஸ் கண்டுபிடிச்சி வைக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா தான், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சியர் ரெசிஸ்டட் பை காங்கிரீட். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்டெப் 2 டவுசி முதல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நான் சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்ம டவுசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம நிறையா தடவை பண்ணிட்டோம். ஸோ Table 19 IS 456-2000 100 AST/BD கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் பார்ப்போம், சரிங்களா? அதாவது கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு நேராக பார்ப்போம், சரிங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏஎஸ்டி தெரியும், பிடி தெரியும். ஸோ 1.09 நேராக Table 19 பாருங்கள், நமக்கு டவுசி கிடைக்கும், 0.658 Nm². ஸோ இது வந்து டவ்வியை காட்டிலையும் கம்மி. ஸோ டவ்வியை காட்டிலையும் கம்மியாக இருக்கிறனால நம்ம சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளத்துலையும் டவ்வியை காட்டிலையும் டவுசி கம்மியாக தான் வரும். ஸோ அதை யாவத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே டிசைன் பண்ணுங்கள். ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கான்கிரீட் வந்து எவ்வளோ சியர் எடுத்துக்கிறது, ஸ்டீல் எவ்வளோ சியர் எடுத்துக்குது, அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கான்கிரீட். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, TUV - BD. ஸோ டவுசி தெரியும், பி தெரியும், டி தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 118.4×10³ N கிடைக்குது. அதை நான் கிலோமீட்டர் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் சியர் வந்து ஸ்டீல் வந்து எவ்வளோ சியர் எடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதாவது VUS நம்ம சொல்கிறோம்.
VU மைனஸ் VUC தான் ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 281.6 கிலோ நியூட்டன் கிடைக்குது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், VUS கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து சியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ எந்த வடிவத்தில் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க டிசைன் ஆஃப் வெர்டிகல் ஸ்லப்ஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இன்க்ளைன்ட் ஸ்லப்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா நீ செகண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும், பெண்ட் அப் வார்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா தேர்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பார், வெர்டிகல் ஸ்டெப்ஸ். சரிங்களா, சப்போஸ் செகண்ட் கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஆல்ஃபாவோடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து செகண்ட் தேர்டுக்கு வந்து பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காதனால கண்டிப்பாகவும் ஃபஸ்ட் கண்டிஷன் தான் இருக்கணும், அவங்களும் அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்பயும் போல் அசியூம் பண்ணுவோம் யூசிங் டென் அம் டயா பார் டூ லெக்கட் ஸ்டெப்ஸ். இது எப்பயும் போல் நம்ம அசியூம் பண்ணுறது தான். ஸோ வழக்கம் போல் நம்ம ஏஎஸ்சி கண்டுபிடிப்போம், 2 × 4. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2 × 78.5 mm² நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ கொண்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி எழுதிருக்கோம் வெர்டிகல் ஸ்டெப்ஸ்க்கு SUS ஈக்குவல் டு 0.87 FYASV இன்டு DV/VUS. ஸோ இது நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 120.77 mm கிடைக்குது, நான் 120 mm நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் கண்டிஷன் 0.75 × D, ஸோ அதிலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 450 mm. தேர்ட் கண்டிஷன் SV less than or equal to 300 mm, ஸோ அதுவும் நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கப்புறம். ஸோ மூணில் இது வந்து லீஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 mm. ஸோ ஃபைனலி ப்ரொவைட் 10 mm டூ லக்கெட் ஸ்டெப்ஸ் ஆட்டு 120 mm சென்டர் டு சென்டர். சரிங்களா, ஸோ இது ஈஸியான ப்ராப்ளம், நீங்கள் அழகாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, நான் வந்து இங்கே ஒரு கண்டிஷன் எடுத்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து மிச்ச உள்ள ரெண்டு கண்டிஷன் எடுக்கிற மாதிரி ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இது பழைய இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள ப்ராப்ளத்தை ஃபுல்லாக கண்டிப்பாக மறக்காமல் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். பக்கத்தில் IAS 456 இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.